இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 38, மேசியாவின் சிட்சை. ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 38, சங்கீதக்காரன் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் எழுதின சங்கீதம். சிட்சை, துன்பம், பாடு, இக்கட்டு இவைகளை அனுபவித்த ஒரு சங்கீதமாக இது காணப்படுகிறது. ஆண்டவருடைய வேலை, அதாவது அவருடைய பணியில் சிட்சையும் ஒன்று. நம்முடைய உலக பிரகாரமான தகப்பன் ஒரு குடும்பத்தை பாதுகாப்பது போல, பராமரிப்பது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பாதுகாத்து நம்மை பராமரிக்கிறார். அதே போல் நாம் தவறுகளை செய்யும்போது நம்முடைய உலக பிரகாரமான தகப்பன் நம்மை திருத்தி, கண்டித்து, உணர்த்தி சரிப்படுத்துவது போல, இது தவறு என்று சுட்டி காட்டுவது போல, அல்லது நமக்கு ஒரு அடி கொடுத்து நம்மை திருத்துவது போல ஆண்டவர் நம்மை சிட்சித்து அவர் நம்மை வழி நடத்துகிறார். இந்த உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிட்சைகள் இருக்கலாம். இந்த சிட்சைகள் எல்லாம் நம்மை எப்படி உருவாக்குகிறது, நம்மை எப்படி வணைகிறது, நம்மை எப்படி மாற்றுகிறது என்று இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் தியானிப்போம். சிட்சை என்பது ஆண்டவருக்கு சாட்சி பகரும் கருவியாகும். சிட்சையானது ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்கும்படியாக நம்மை மாற்றுகிறது. யோபுவில் பார்க்கிறோம், யோபு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்த பாடுகள், சிட்சைகள் மூலமாக இறுதியில் ஆண்டவர் பெரியவர் என்பதை அறிக்கையிடுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் அறிக்கையிடுகிறார். பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவர் தன்னுடைய சிட்சை குறித்து எழுதுகிறார். இத்தனையோ 40 ஒன்றும் குறைய அடிபட்டேன், நிர்வாணமாக இருந்தேன், சிறைச்சாலையில் இருந்தேன், காவலில் இருந்தேன், கட்டுகளில் இருந்தேன், பல நேரங்களில் கப்பர் பிரயாணத்தில் சேதத்தில் இருந்தேன். இப்படியெல்லாம் அவருடைய சிட்சைகளை எழுதும்போது சொல்லுகிறார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். பாடுகள் சாட்சி பகரும்படியாக அவரை கொண்டு வந்து நிறுத்தியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் ஒரு கட்டத்தில், பச்சை மரமாகிய எனக்கே இந்த கதினா, பட்ட மரமாகிய உங்களை நீங்கள் எப்படி? ஆம், இயேசு கிறிஸ்துவும் சில சிட்சைகளை அவர் பெற்று அவர் என்ன செய்தார், நமக்காக மாதிரியாக இருந்தார். அடுத்தபடியாக சிட்சை வாழ்க்கையின் உண்மைத்தன்மையை பிரதிபலிக்கிறது. முதலாவதாக சொன்னேன், அது நமக்கு சாட்சியை, நம்மை சாட்சியாக நிறுத்துகிறது. சங்கீதம் 38:13-14 வசனங்களில் இதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக சங்கீதம் 6:7-8 வசனங்களிலே பார்க்கிறோம் சங்கீதக்காரனுடைய வேதனை, துக்கம், இதை அவர் விவரிக்கிறார். என்னுடைய குடல்கள் எரிகிறது அப்படின்னு சொல்கிறார், நான் பலனற்று போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட சூழலிலும் அவர் ஆண்டவரை விட்டு பிரியவில்லை. இங்கேதான் அவருடைய உண்மை தன்மை வெளிப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்துக்கு பிரியமானவன். அவன் அந்த ஒரு பாவத்தை தவிர மற்ற எந்த பாவத்தையும் செய்யலை. இன்னைக்கு நாம் மனிதர்களாகி நாம் சொல்லுகிறோம், உலகத்தில் பாவம் செய்யாத யாருமே கிடையாது. வேதாகமத்தில் முற்பிதாக்களை எல்லாம் நம்ம சொல்லிடுறோம், ஆதியாகமத்தில் இருந்து எல்லாரும் பாவம் செய்தவங்க தான், பாவம் செய்யாமல் இருக்க முடியாதானா? ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம், எவ்வளவு பாவம் செய்யலை, ஒரு பாவம் செய்தாலும் பாவம் தான். அதை தான் ஆண்டவர் தாவிதிட்டு சொல்கிறாரு. அந்த ஒரு விஷயத்தை தவிர தாவிதை குறித்து சொல்லும்போது, அந்த பாவத்தை தவிர மற்ற எந்த விதத்துலேயும் பச்சை பல்ட்ட செய்த அந்த பாவத்தை தவிர அவனிடத்தில் நான் பாவத்தை காணலன்னா, அந்த அளவுக்கு அந்த ஒரு பாவத்துக்கு அவர் 4 சங்கீதங்களில் பாவறிக்கையை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த சிட்சையின் மத்தியில் மேசியா என்னை சிட்சிக்கிறார், என்னுடைய தேவன், என்னுடைய ஆண்டவர் என்னை பூடமிடுகிறார், என்னை உருவாக்குகிறார், என்னை உடைக்கிறார், உருவாக்குகிறார். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை இடிப்பேன், கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆம், இப்படிப்பட்ட சூழல் அவர் ஆண்டவரை விட்டு பிரியாமல் இருந்தார். சீடர்களை பார்ப்போமானால், ஆண்டவர் சிட்சிக்க தன்னை ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவரை சிலுவையில் அறைவதற்கு பிடித்து கொண்டு போகும்போது எல்லாரும் ஓடிட்டாங்க, ஒருவர் கூட பக்கத்தில் இல்லை. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் மறுதளிக்கவும் தொடங்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், அந்த இடத்துல அவருடைய உண்மையான தன்மை வெளிப்படுகிறது. கிறிஸ்துவே மேசியா என்று அறிக்கையிட்டவர்களெல்லாம் இன்று ஒருவர் கூட அங்கே இல்லாததை பார்க்கிறோம்.
சிச்சை நம்முடைய வாழ்க்கையின் உண்மைத்தன்மையை பிரதிபலிக்குமாம். ஆம், சிச்சை அடுத்தபடியாக சுய சார்பிலிருந்து தெய்வ சார்புக்கு நம்மை மாறுவதற்கு வழிவகுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு அந்த பாடின் மத்தியில் அதுக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும்போது சீடர்களையும் அழைத்து கொண்டு போகிறார். ஆனால் அவர்கள் தங்களை சார்ந்திருந்ததுனால தூங்கிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் தள்ளி போய் என்ன செய்கிறார், பிதாவை நோக்கி, பிதாவே இந்த பாத்திரம் நீங்கும்படி செய்யுமானால் ஆகியும் உங்களுடைய சித்தத்தின்படி செய்யும் என்று தன்னை அந்த சிச்சைக்கு ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். எபேசியர் 4:14-15 அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நம்முடைய சரீரத்தில் உள்ள எல்லா உறுப்புகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கணும், அவரே நமக்கு தலையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஆண்டவரை சார்ந்து வாழ முடியும். அவர் நம்முடைய தலையாக இருக்கணும், அவர் நம்மை ஆளுகிறவராக இருக்கணும், அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக சிச்சை என்பது நம்மை சரிபடுத்துகிறது. எபிரேயர் 12:6-7 இவ்வாறு சொல்லுகிறது, நாம் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் நம்மை புத்திரராக எண்ணுகிறார். விட்டு ஓடுறவங்கள அல்ல, அதை சகிக்கிறவங்களை தான் அவருடைய பிள்ளைகளாக எண்ணுகிறாராம். அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் தருகிறார். வெளிப்படுத்தல் 3:19 அதனால தான் சொல்லுகிறாரு, நான் நேசிக்கிறவர்களை அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனந்திரும்பு. சிட்சை நம்மை அடுத்தபடியாக நம்மை உயர்த்துகிறது. 38:21-22 பார்க்குறோம், ஆண்டவர் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கும் சிச்சையானது நம்மை உயர்த்துகிறது. ஆகவே தான் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கொடுப்பார். நம்மை உயர்த்துவதற்காக, கிரீடத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார். அடுத்தபடியாக சிச்சையின் போது தேவ கிருபை மாறாதது என்பதை வெளிப்படுத்துகிறது. ரோமர் 8:28-30 பார்க்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அவருடைய கிருபை மாறாததாய் இருக்கிறது. சிச்சை நம்மை ஞானமுள்ளவர்களாய் மாற்றுகிறது. யோபு தன்னுடைய சிச்சையில் விழுந்து போகவில்லை, ஞானமுள்ளவனாய் இருந்து புத்திமானாய் நடந்து கொண்டதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை சோதிக்க அல்ல, சுத்த பொன்னாக விளங்க செய்ய சிச்சிக்கிறார். அவர் நம்மை தாழ்த்துகிறவர் அல்ல, நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை உடைக்கிறவர் அல்ல, நம்மை உருவாக்குகிறவராக இருக்கிறார். சிச்சையானது நம்மை உயர்த்த, நம்மை உருவாக்க, நம்மை புதுப்பிக்க, நம்மை சரிபடுத்த, நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த சிச்சை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று புரியாத ஒரு கேள்வியோடு உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் உண்டப்பா. ஆண்டவரே, இந்த சிச்சைகள், இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிற சிச்சைகள் எல்லாமே ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை உடைக்க அல்ல, உருவாக்கப்பா. ஆண்டவரே எங்களை தாழ்த்த அல்ல, எங்களை உயர்த்துவதற்கப்பா. ஆண்டவரே நாங்கள் வீழ்ந்து விட அல்ல, எங்களை சரிபடுத்துவதற்கு ராஜா. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே எங்களுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு, நாங்கள் சுத்த பொன்னாக விளங்குவதற்கு, நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்வதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே மிகப்பெரிய ஒரு உயர்வை நீங்கள் தரப்போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். சிச்சையின் மத்தியிலும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே எகோவாவாக, ஷம்மாவாக, இம்மானுவேலராக எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரே, அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து நடத்துகிற தேவன், அவர்களோடும் கூட இருந்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை ஆண்டவரை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.